இந்த பாக்கா. போதுண்டா, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குரங்கு கரு மாதிரி ஆக்கிடாத. இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலறுவா. நாக்கு துருத்தி அண்ணே, யார் அவன்? குப்புசாமி அண்ணே. டேய் வரேன்டா. சரி வாங்க. டேய் டேய் திரும்பு. ஏண்டா பரதேசி, என்னை விட பெரிய மீசை வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? உட்கார்ற. டேய் குளியா, கத்தி எடுத்துக்கிட்டோம். உட்கார்ற. டேய் ஒரு பக்கத்து மீசை எடுறா. ஏதோ பேசுற மிதிச்சு போய் மிதிச்சு. நீ என்ன நிக்கிற? நீ எடுக்கிறியா? நான் எடுக்கட்டுமா? நீங்க வேண்டாங்க, இவனை எடுக்க. நீ இப்படியே 21 சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும்? வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உன்னை வெட்டியே கொண்டு போடு. போட. ஏய் துண்ட கிளை படுறா, அப்படியே போ. போட. அம்மணி அம்மணி, யாருங்க? அம்மா இருக்காங்களா? அம்மா அவங்க மேவர தோட்டத்துக்கு போயிருக்காங்க, செத்த நேரத்துல வந்துருவாங்க. சின்ன மாட்டுக்குட்டையில் இருக்குது, வேணா போய் பாருங்க. வாடா அப்புன்னு சின்ன தம்பியை பார்த்துட்டு போலாம். ஐயோ அம்மா, அந்த ஆளை பார்க்க நான் வரல. ஏண்டா உனக்கு அறிவு என்ன கெட்டா போச்சு? அவங்க பணம் இருக்கிறவங்கடா, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். எனக்கு வேலை கிடைக்கலன்னு பரவாயில்ல, நான் வரல. டே 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 கும்பிடுறம்மா. என்ன விஷயம்? ஆனமலை எஸ்டேட்ல இருந்து அந்த இது வந்திருக்குதுங்க. அதான். ஐயோ வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது, சொல்லேண்டா. இன்டர்வியூங்க. அப்படின்னா? இன்டர்வியூங்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுங்க. நம்ம ஜமீன் மாதிரி இருக்குங்க, பெரிய எஸ்டேட்டுங்க. எல்லாத்தையும் ஒரே ஆள் கவனிக்க முடியாதுங்கிறதுக்காக அஞ்சாறு படிச்சவங்க வேலைக்கு சேர்த்துக்கிறவங்க. படிச்சவங்க வேலைக்கு இருந்தா எல்லாத்துக்கும் சௌரியம் தானுங்க. அண்ணே அண்ணே, அம்மா உங்க கணக்கு பேசிக்கிட்டாங்க, படிச்சவங்கள பண்ணையில வேலைக்கு சேர்த்துக்கற போறாங்களா? படிச்சவங்களா எதுக்குடா அண்ணே? அவனுங்க வந்து புதுசா என்னத்தரா புடுங்க போறானுங்க? நீங்க எங்க கூட சேர்ந்து சுத்தமா மழுங்கி மடையனாயிட்டீங்களாமா? உங்களுக்கு அறிவே பத்தாதாமா? படிச்சவங்க ரெண்டு பேர் உங்க கூட இருந்தா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாமா? அப்படின்னு அம்மா அவங்க கணக்கணும் பேசிட்டாங்க. எங்க அம்மா படிச்சவங்களை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க சொன்ன சரியா இருக்கும். நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்க எல்லாம் குட்டி வந்துறேன். டேய் நில்ரா, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்களாடா? நாம ஏதாவது ஒண்ணு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைசா நழுவிடுவாங்க. இந்தா டவுன்ல போய் பிடிச்சிட்டு வா. படிச்சவங்களையா சேர்த்த போறீங்க? படிச்சவங்கள வெற்றுவானா இந்த ரங்கமணி? எங்கடா இந்த பக்கம்? எங்கயோ காட்டுனா. அண்ணே இந்த பாத்தீங்களா, உங்க பேர் போட்டிருக்கு. எதுடா இதானே உங்க பேரு? பரதேசி. எனக்கு தெரியாதடா. டேய் எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்கட்ட சுடலைக்கிட்ட இதை சொன்னேன், அவன் தான் பேப்பர்காரட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு. ஓஹோ அம்மா, முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? பேர் என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? உட்கார.
இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வாங்க. டே இங்க வா. அம்மா இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு, இவனை தள்ளி நீ பாட்டுங்க. ஓ ஏய் நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? பிஏ. இங்க வா. பிஏ படிப்பு கம்மி, இவனை ஓரமா நீ பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? எம்ஏ. எம்ஏ ரெண்டு. இங்க வாடா. இவனுக்கும் படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணா, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே அண்ணே. என்னடா இவர வேலை சேர்த்துக்கலாம்னே? எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குழந்தை எழுத்து பேரும் ஒன்னா இருக்குனே. என்ன படிச்சிருக்க? எம்எஸ்சி. டே எம்எஸ்சி என்னடா? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க அவனையே கேளுங்க. எம்எஸ்சி என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டே என்னடா மாஸ்டர் ஆஃப் லைசன்ஸ்ங்கறான்? அண்ணே பேச்ச மாத்திரம், நீங்க ஏமாந்துடாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்க எல்லாம் எப்படி நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்கண்ணே, கொஞ்சம் அறிவும் வேணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்கெல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி நீங்க தலையெடுக்க கூட லாய்க்கல. அங்க வர்றது யாரா? கூப்பிடுறா. யோ வாயா வாயா. ஏய் போடுறா. ஏ என்ன விஷயம்? எதுக்கு? எந்த ஊரு? கரட்டூர். கரட்டூரா? நீ கடை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தார பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லோ இவர் தான் என் ஜமீன்தாரு. உங்க உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. பாத்தியா இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற பரதேசி, கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வரிச்சுன சொல்ற. உங்க மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்க மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. உங்க மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை.
என்ன வேலை கொடுத்தா செய்வ? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வ. இந்த இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வ. முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க அதான். அதேதான். இந்த வேலைய வேண்டாம் சாமி. கேடா, இவ என்ன ஊருக்கு போகல? அண்ணே, அம்மா அவளை வேலை செஞ்சுக்கிட்டாங்கண்ணே. அப்படியா? அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராத. ஐயா, ஐயா! யாரா அது? கும்பிடுறங்க. ஓ, நீயா? சரி சரி, போயிட்டு அடுத்த சனிக்கிழமை வா. நீ வர வரைக்கும் என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு நிக்கிறேன். இப்படியே அங்க இருந்து வர? அப்படி படிச்ச பிள்ளை தானே, உனக்கு தெரிய வேணாமா? மாத்து துணி எடுத்துட்டு போ வேணாமா? எடுத்துட்டு போனீங்க. ஆத்துல நிறைய தண்ணி வந்து துணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அண்ணே, இங்க பாருங்க. அண்ணே, துணியை நாம எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம கண்ணு எதிரிலேயே ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சுங்கிறான். இப்படி பொய் சொல்றவ நாம கொஞ்சம் ஏமாந்தா என்ன செய்ய நீ போய் படுமா? Thank you.
நாக்கு துருதி. அண்ணே. இந்த மரத்து காய விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்லடா. ஆமாங்க அண்ணே. டேய் செவடா என்னங்க இறங்கி அந்த மரத்து காய போடு. ஏய் என்னடா பாக்குற பரதேசி இறங்கடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து ஆறு மரம் ஏறி இறங்கிட்டு இருக்கேன். இது வேண்டா அதுல ஏறு அது வேண்டாம் இதுல ஏறு இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஏண்டா பரதேசி இறங்கடா இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன என்ன சொன்ன? நான் ஊருக்கு போறேன். நிஜமாவா? ஆமா. சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பண்ணுதா? ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறன்னு சொன்ன பாரு அதுக்கு சரதா. இந்த உடனே புறப்படு. கும்பிடுறேன். ஏய் குப்புசாமி இங்க வாடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க. இந்த இத வச்சுக்க. நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கேட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்கவுங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க. நானும் போயிடுறேன். என்னடா சொல்றா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணே அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மடே. ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிடுவாங்க. ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அதை பத்தி ஒண்ணும் இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே அடிக்க மாட்டீங்க. என்ன ஒரு யோசனை சொல்றேன் சொல்லு. அண்ணே அந்த புள்ளையே கேட்போம். ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். கையடா சொல்லிடலாமாடா. சொல்லிடுங்க. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியா இருக்க. ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுனா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எடுத்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல. நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோவிச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணியார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல சோர்ஸ் இருந்து 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கறாங்க வந்து அதை கெடுத்துட்டு போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு. கும்பிடுறேங்க. இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ கோவிச்சிட்டு போற ஊர் ஜனங்களை எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு கும்பிடுறேன். பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நீங்க ஒன்னு கோவிச்சுக்காதீங்க. ஐயா நான் செஞ்சதெல்லாம் தப்பு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. ஏங்க நீங்க கோபமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா.
நான் கோபமாத்தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏறுக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கலமா நிக்கிறேன், மன்னிப்பு. நான் செஞ்சது தப்பு தாங்க, இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் மன்னிக்கிற போ, ஏன் அவர் சொன்னா போவியா? அவர் பேசாம இருக்கும் போதே தெரியல உன்ன மன்னிச்சிட்டாரு. ஆமா நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. டேய் அவனை தொடர்ந்து கொடு. வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. பரதேசி மரியாதையா ஓடிடு, நான் இந்த ஊருக்குள்ள உன்ன எங்கேயாவது பார்த்தேன் தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டேன் எடுத்துக்க. அண்ணே அண்ணே ஒரு யோசனை, ஏண்டா இவ்வளவு நேரம் பேப்பர் படிச்சுட்டு வந்துருங்க, அதனால நேரம் ஆகி போச்சுங்க. மெதுவா பேசுற, உனக்கு தான் சொல்லு, எனக்கு சொல்லு. நான் என் நல்லா இருக்குங்க, மெதுவா பேசினா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு கேட்கும், எனக்கு கேட்க வேணாங்களா? உட்கார்றா, ஏன்டா நெளியற? நீங்க தானே உட்காரணும். என்னடா நாக்கு துருத்தி? என்ன பேப்பர்ல என்ன படிச்சானு கேளுடா. பேப்பர்ல என்ன படிச்ச? மெதுவா பேசு, சத்தமா பேசி சுத்தமா கேட்காத மாதிரி பண்ணிடாத. அண்ணன் கேட்டாரே, ஒரு பொண்ணை நானா நாலு முகம் முடித்திருக்காருங்க கடத்தி போயிட்டாங்களா? என்ன சொன்ன ஒரு பொண்ணை நாலு முகம் முடித்திருக்காருங்க கடத்தி போயிட்டாங்களா? என்ன பண்ணார் பாப்பா? உங்களுக்கு என்ன தைரியம் தான் ஜமீன் ரகமணி வீட்டுக்குள்ள வந்து தூங்கி போவீங்க? இது எங்க ரகமணி பார்த்தா உங்களை அக்கு வேற ஆடு வேற பிரிச்சு மேய்ச்சிட்டு வர்றா. நீங்க உண்மையிலே தைரியசாலியா இருந்தா
இவகிட்ட மாட்டிக்காம எப்படியாவது இவளை காப்பாத்தி ஆகணுமே. யாருனே தெரியல திருட்டு. நீ போ, ராத்திரி ஆச்சன் பாக்குறேன். இதே பகலா இருந்தா கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். எனக்கு தெரியுங்க, நீங்க கண்டிப்பா வருவீங்கண்ண. அன்னைக்கு கூட விருந்து வச்சு என்ன போசலே, அப்புறம் மனசு மாதிரி என்ன போவேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்பவே நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். உதவி பண்றதுல உங்களுக்கு நிகர் இந்த ஊர்ல யாருமே இல்ல. நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தேன்னு என்ன நினைச்சீங்க? இனிமே நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா போய் படு, நான் வரேன். என்னென்ன ராத்திரி அப்படி பண்ணிட்டீங்க? ஒவ்வொரு அடியும் சும்மா இடி விழுந்தது மாதிரி இருந்ததுன்னே. ஆமாண்ணே, நொங்கு நொங்கு நொங்கிட்டீங்கண்ணே. எவ்வளவுடா? எனக்கு 8ண்ணே. எனக்கு 11. இந்தடா, நீ 8 வச்சுக்க, அவனுக்கு 11 கொடு, மீதி நீயே வச்சுக்க. வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கண்ணே. எதுக்குடா? டவுன் புள்ளைய துரத்தத்தான். டேய் பாவம்டா, ரொம்ப நல்லவனா இருக்கா, என் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கா. இருந்துட்டு போட்டும். என்னடா சொல்றீங்க? நீங்க சொல்றீங்க சரியா இருக்குண்ணே.